எஸ்சி எஸ்டி மாணவர்களின் படிப்பு உதவித்தொகைக்கான வருமான வரம்பை உயர்த்தியுள்ள தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எஸ்சி எஸ்டி மற்றும் கிறிஸ்தவ மதம் மாறிய ஆதி திராவிட மாணவர்களுக்கு படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான பெற்றோரின் ஆண்டு வருமான வரம்பு இதற்கு முன்பு 2.5 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாகவும், நீண்டகாலமாக அது மாற்றப்படாமலேயே இருந்ததாகவும், பிற்படுத்தப்பட்டோருக்கு கிரீமிலேயர் வருமான வரம்பு 8 லட்சம் ரூபாயாகவும், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டிற்கு வருமான வரம்பு 8 லட்சம் ரூபாயாகவும் இருக்கும் நிலையில், எஸ்சி எஸ்டி பிரிவுகளை சார்ந்த மாணவர்கள் படிப்பு உதவித்தொகை பெறுவதற்கான வருமான வரம்பு மட்டும் 2.5 லட்சம் ரூபாய் என நீண்டகாலமாக நடைமுறையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதனை உயர்த்த வேண்டியதன் தேவையை வணிக சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நேரிலும் கடிதம் மூலமாகவும் வலியுறுத்தியிருந்ததாகவும், எமது கோரிக்கை பரிசீலிக்கப்படுவதாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருந்ததாகவும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தற்போது ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்களுக்கான உதவித்தொகை பெறுவதற்கு வருமான வரம்பு 8 லட்சமாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது என்றும், அது மட்டுமின்றி அவர்களுக்கான உதவித்தொகையும் ஆண்டிற்கு 50,000 ரூபாயில் இருந்து 1 லட்சமாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது என்றும், படிப்பு உதவித்தொகை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் 1,200 ரூபாயில் இருந்து 1,600 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவிலேயே எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வி அதிகமாக பெறும் மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும், அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை உயர்த்தப்பட்டிருப்பதன் மூலம் கூடுதலாக 400 பேர் PhD ஆராய்ச்சியில் ஈடுபட இது வழிவகுக்கும் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இவற்றை செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது உளவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.